அதாவது வரும் உள்ளாட்சி தேர்தலில் வந்து விசிகாவுக்கு அதிகப்படியான இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இந்த திருமாவளவனுடைய மென்டாலிட்டியே என்னன்னு தெரியல. அதாவது மற்ற ஜாதிக்காரங்க யாரும் உயிரோட இருக்கக்கூடாது, இல்லை இவங்களுக்கு சமமா இருக்கக்கூடாது, மொத்த சலுகைகளையும் இவங்களே வாங்கிடணும் அப்படின்னு ஒரு போலி கணக்கை வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு இடத்துல போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை வந்து பல யூடியூப் சேனல்களும் கண்டிச்சிருக்கு. அதாவது மாணவர்களுக்கு தவறான கருத்துக்களையும் ஜாதி கருத்துக்களையும் விஷத்தை வந்து பதிக்கிற மாதிரி, அதாவது 22% எஸ்சி எஸ்டிக்கும் 27.5% போக 50% நோகாம நொங்கு சாப்பிடுறாங்க. ஒரு கஷ்டப்படலை, ஒரு போராட்டம் இல்லை, ஒரு ரத்தனம் சிந்தலை, பிராமணன் எல்லாரும் மேல் ஜாதிக்காரன் சொல்லி அப்படியே அனுபவிக்கிறான்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. மேல் ஜாதிக்காரன்றதுல எவனோ ஒருத்தன் அந்த 99% வாங்கிட்டு கூட அவனால ஜெயிக்க முடியலன்னு அவன் வருந்துகிட்டு இருக்கிறான். அவன் ஜாதியில பிறந்ததுக்காக மதம் மாறுற மாதிரி பேசாம எல்லாத்தையும் ஜாதி மாத்திரத்தை இருந்தா நாங்கெல்லாம் கூட எஸ்சியில வந்து சேர்ந்துக்கிறோம். எவ்வளவுதான் கொடுக்கணும், எவ்வளவுதான் அனுபவிக்கணும், இன்னும் எவ்வளவுதான் கொடுக்கணும், 75 வருஷமா கொடுத்தது போதாதா, இன்னும் இந்த சலுகைகளை தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன்னு ஒரு பக்கம் வேதனையா இருக்கு. ஆனா மொத்தம் எனக்கு கொடுத்துரு, என்ன என் ஜாதியை தூக்கிடு, என் ஜாதியை வந்து காப்பாத்திரன்னு சொல்லி இந்த ஓட்டு அரசியலுக்காக வேணுமனே அந்த மாதிரி சொல்லி மக்கள் எல்லாம் குழப்பி மத்தவங்க எல்லாம் ஏதாவது இந்த சமுதாயத்துல எஸ்சி ஒண்ணுதான் இருக்கணும், மிச்சதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இதா இருக்கு. ஒரு கிறிஸ்டின் மதத்துக்கு மாறிட்டு இந்த மாதிரி ஒரு சனாதனத்தை பத்தி பேசுறதுக்கே யோக்கியது கிடையாது. அப்படியாப்பட்ட நபர் வந்து ஒரு சனாதனத்தை சனாதனம் சனாதனம்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒண்ணு வச்சுக்கிட்டு அதாவது மத்த மதத்தை தீண்டிக்கிட்டு இப்ப நீ என்னுடைய மதமா இருந்தா நீ எனக்கு அதுல இருக்கிற குறைய பத்தி என்கிட்ட பேசு, அதை விட்டுட்டு அடுத்த மதத்துக்காரன் ஆயிட்டேன் கிறிஸ்டின்காரன் ஆயிட்டு நீ வந்து இந்து மதத்தை வந்து பேசுறது அதுவே முதல்ல தவறு. இதே கண்டிக்கணும். ஒருத்தன் வந்து அவனுடைய ஜாதி அவனுடைய மதத்தை பத்தி பேசுறதுக்கு தான் அவனுக்கு அருகிறது இருக்கு. நீ மத்த மாற்று மதத்தை தழுவிட்டு இந்த மாதிரி வந்து சொல்றதும், தலித்துகள் ஏன் கிறிஸ்டியனுக்கு போறாங்கன்னா அவங்க வந்து அவங்கள காப்பாத்துறாங்கன்னு சொல்லி மத ஊக்குவிப்புக்கு மத மாற்பு அந்த கும்மலுக்கு வந்து துணை போறதும், அவங்க மதிக்கிறாங்க அவங்க உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்றதும், இந்த மதம் மாத்திரம் மிஷினரி குரூப்புக்கு முழுக்க முழுக்க ஆதரவு, அந்த ஆதரவை தான் அந்த மீட்டிங்ல கூட வெளிப்படுத்துறாரு. எது அவர்கள் வந்து இவர்களுக்கு உதவி செய்யறாங்க அதனாலதான் இவங்க போறாங்க, இல்லைன்னா ஏன் போறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மிஷினரி கிட்ட வாங்குற பணத்துக்கு வந்து அங்கங்க சில டைலாக் விடுறது. இப்படி ஒரு மோசமான ஒரு கேடுகெட்ட அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த திருமா. இதனால உள்ளாட்சி அரசியல்ல கூட அதிகமான சீட்டு கேட்கறதெல்லாம் இதெல்லாம் பேசிட்டு இங்க பிரச்சனையை எதிர்த்து விட்டுட்டு முக ஸ்டாலின் மிரட்டுற